அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி தேர்வில் முறைகேடு செய்த 196 பேருடைய பயோடேட்டாவை வெளியிட்டது ஆசிரியர் தேர்வு வாரியம். இந்த 196 பேர்னால் நிறைய பேருடைய வாழ்க்கையே சிதைவடைந்து போய்விட்டது. அவங்க உண்மையிலேயே படித்து பாஸ் ஆகி வந்திருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை இந்த 196 பேர்னால் அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. இனி வரக்கூடிய எக்ஸாமில் இவங்களுக்கு வேலை கிடைக்குமா, இவங்க வந்து ஹையஸ்ட் மார்க்கில் வருவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஓகே, அதாவது இந்த 196 பேர்னால் அந்த எக்ஸாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. 2017 நடந்த இந்த டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் இப்போ மறுபடியும் கால்ஃபர் பண்ணி இப்போ அடுத்த எக்ஸாம் நடத்த போகிறாங்க. ஓகே, அப்போ இந்த நியூஸு நேற்றைய தினம் வெளியானது. அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் பணிக்கான தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்ட 196 பேருக்கு அரசு பணியில் சேர வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் பெயர் விவரங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. அதேபோல் அவர்களுடைய தந்தை பெயரும் அங்கே வெளியிடப்பட்டுள்ளது. அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 1060 விரிவுரையாளர் காலியிடங்களை நிரப்ப 2017 ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் போட்டித் தேர்வு நடத்தப்பட்டது. தேர்வு முடிவுகள் வெளியான போது தேர்வை சரியாக எழுதாத 196 பேர் தேர்ச்சி பட்டியலில் முன்னிலை பெற்றனர். இது குறித்து தேர்வர்கள் பலர் சந்தேகம் எழுப்பியதுடன் அவர்களின் விடைத்தாள் மற்றும் மதிப்பெண் விவரங்களை திரட்டியதில் 196 பேரும் பல லட்சம் பணம் கொடுத்து முறைகேடாக மதிப்பெண்கள் பெற்றது தெரிய வந்தது. தொடர்பாக சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் புகார் அளித்தது. விசாரணையில் கணினி ஆபரேட்டர் வழியாக மதிப்பெண்களை மட்டும் கூடுதலாக பதிவு செய்து மோசடி செய்தது தெரிய வந்தது. இந்த விவகாரம் உச்சநீதிமன்றம் வரை சென்ற நிலையில் புதிதாக தேர்வை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. முறைகேட்டில் ஈடுபட்ட 196 பேர் வாழ்நாள் முழுவதும் அரசு பணிக்கான தேர்வு எழுத தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் 196 பேரின் பெயர், முகவரி, கல்வி தகுதி, ஜாதி மற்றும் பிறந்த தேதி உள்ளிட்ட விவரங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் இணையத்தில் வெளியிட்டுள்ளது. அவர்களில் 154 பேர் இன்ஜினியரிங் பட்டதாரிகள், மற்றவர்கள் கலை அறிவியல் படித்தவர்கள். மொத்தம் 196 பேரில் 58 பேர் பெண்கள். தடை செய்யப்பட்டவர்களின் முகவரிகள் அடிப்படையிலான பட்டியலில் மதுரை, தூத்துக்குடி, தென்காசி, செங்கல்பட்டு, நீலகிரி, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களைத் தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் இடம்பெற்றுள்ளனர். திருநெல்வேலியில் கே தினேஷ்குமார், இவங்க வந்துட்டு சவுத் பாலபாக்கிய நகர். அடுத்தது ஜோசப் சாம் இம்மானுவேல், இவங்க பாளையங்கோட்டை. அடுத்தது சுரேஷ், இவங்க வந்து சங்கரங்கோவில் திருநெல்வேலி மாவட்டம். அடுத்தது வர்கீஸ், இவங்க வந்து கங்கை கொண்டான் போஸ்ட்டு திருநெல்வேலி. அடுத்தது ஒரே ஒருத்தர் தூத்துக்குடி அன்பரசன். இவர்கள் 5 பேரும் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தை களங்கப்படுத்தியுள்ளனர். அது மட்டும் இல்லாது இவர்களின் தந்தை பெயரையும் இவர்கள் களங்கப்படுத்திவிட்டனர். 196 பேருடைய பெயர் பட்டியல் மற்றும் அவர்களது முகவரி எல்லாமே இதில் இருக்குது. 196 பேருடைய டீட்டெயில்டு முகவரி, அவங்களுடைய தந்தை பெயர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இதில் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க என்ன பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிடுங்க. கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு 9 பேர் காசு கொடுத்துக்கிறாங்க. ஓகே, அதாவது இது போன்ற செயல்களில் ஈடுபட்டாச்சுன்னா படித்து வரக்கூடிய மாணவர்களின் நிலை என்ன, அதை கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் 196 பேர்னால் எத்தனையோ பேருடைய லைஃப் வந்துட்டு இப்போ ஒரு கேள்விக்குறியாக நிற்குது. தயவுசெய்து இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடாதீங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவங்களுடைய பெயர் பட்டியல் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. We'll be right back.
Thank you.